ஹாய், திஸ் இஸ் வீரமணி. நான் வந்து ஸ்விக்கியில் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஐடி பார்த்தீங்கன்னா 38 2903, ஜோன் திருச்சூர் ஜோனு. நான் கேளம்பாக்கத்துலேருந்து தான் லாகின் பண்ணுவேன். லாஸ்ட் வீக்ஸு 19th February 2024லேருந்து 25th February 2024 வரைக்கும் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏர்னிங் சொல்ல போவோம். சி டீட்டெயில்ஸ் உள்ளே போனாலும் சரி, மேலேருந்து ஏறாமல் ஒர்க் பண்ணோம். வீக்லி வியூ போவோம். 19th February 25th February உள்ளே போவோம். நான் ஏன் மொத்த ஏர்னிங்ஸ் இது பார்த்தீங்கன்னா 16,110 ரூபீஸ், 16,110 ரூபா நான் வந்து சம்பாரிச்சிருக்கிறேன். நான் ஓட்டின காசு மட்டும், ஆர்டர் ஏர்னிங்ஸ் மட்டும் 9,699. இன்சென்டிவ், அவங்க வந்து எனக்கு டெய்லியும் வந்து டார்கெட்டை வச்சு போனால் இன்சென்டிவ் கொடுப்பாங்களே, அந்த இன்சென்டிவ் வந்து 4,025 ரூபீஸு. கஸ்டமர் டிப்ஸு 410. சர்ஜிபே போனஸு, இந்த சர்ஜிபே போனஸ்லாம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். எப்பயாச்சும் வந்து மத்தியான டைமு இல்லை ஈவினிங் டைம் சேர்த்து வந்து சர்ஜி போனஸ் தருவாங்க. 8 ரூபீஸ் தருவாங்க, 16 ரூபீஸ் தருவாங்க, 25 ரூபீஸ் தருவாங்க, அப்படி தருவாங்க. 5 ரூபீஸ், 6 ரூபீஸ் கூட தருவாங்க. அது வந்து 1,018 ரூபா வந்திருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 958 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து என்னென்னா, ப்ரீவியஸ் வீக்கில் வந்து பல்க் ஆர்டர் வந்து இஷ்யூ ரைஸ் பண்ணியிருப்பேன், ப்ளஸ் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஆர்டருக்கு இஷ்யூ ரைஸ் பண்ணியிருப்பேன். அது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இந்த வீக்கில் ஆட் ஆகிருக்கு. மண்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலை செய்யலை, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் வந்திருக்கு. ஏன்னா எனக்கு ஒரு பெனால்ட்டி போட்டாங்க 295. ஃபுட்டு வந்து டெலிவரி பண்ணலை, நீங்கள் பிக்கப் பண்ண பார்த்து அப்படின்னு. அது வந்து நான் டிக்கெட் ரைஸ் பண்ணேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அது என் மேலே ஃபால்ட்டு இல்லை, லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது கஸ்டமர் மேலே தான் ஃபால்ட்டு, கஸ்டமர் ஃபால்ட்டு கிடையாது, ரெஸ்டாரண்ட் மேலே தான் ஃபால்ட்டு. கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணி அந்த டைமுக்குள்ளே வரலன்னு கேன்சல் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கும்போது ஃபுட்டு வந்து அது வரைக்கும் கேன்சல் ஆகலை. பிக்கப் பண்ணுற வரைக்கும் பிக்கப் பண்ணி கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆகிட்டேன். ரீச் ஆகிட்டு அங்கே போனோடனே அவங்க சொல்கிறாங்க, இதேமாரி வந்து நான் ஃபுட்டை கேன்சல் பண்ணிட்டேன், நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு கேன்சல் ஆகலை. நான் கால் சப்போர்ட்டுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணி ஃபோன் பண்ணுறேன், அவங்களுக்கு ரீச் ஆகலை. அவங்களும் எனக்கு கால் பண்ணுறாங்க, ரீச் ஆகலையாட்டுக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டெலிவரி பாய் வந்து ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிவிட்டு இந்த அமௌண்ட்டை வந்து பெனால்ட்டியில் போட்டாங்க. மறுபடியும் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணி கஸ்டமர் கார்ட்டை பேசி அதை ரிவர்ஸ் பண்ணேன். அதனால தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 295 ஆட் ஆகிருக்கு. மண்டே ஓட்டில், டியூஸ்டே மற்ற எல்லா வளங்களும் 6 டேஸ் ஓட்டிக்கிறேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள், ஒரு ஒரு நாளுக்கும் வந்து என்னென்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் ஐடின்னு இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆர்டருக்கும் வந்து லாங் டிஸ்டன்ஸு போவாங்க, அப்போ வந்து ஏதாச்சும் கம்மியாக ஆகிடா இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா, எல்லாத்துக்குமே ரைஸ் பண்ணுவேன். ரைஸ் பண்ணும்போது 1 பார் 2 ரூபா 5 ரூபா அப்படி ஆகும். டிடிஎஸ் டிடக்ஷன் பெர் வீக்கு, இது வந்து ஒரு ஒரு வீக்குமே வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம், இன்சென்டிவ் சேர்க்க மாட்டாங்க, சாரி டிப்ஸு சேர்க்க மாட்டாங்க, மற்றெல்லாம் சேர்த்து அதுக்கு வந்து 1% அவ்வளோ வந்து பிடிப்பாங்க டிடிஎஸ்ஸு. பல்க் ஆர்டர் பைலட்ன்றதுக்குலாம் 2 வாட்டி, அதாவது லாஸ்ட் இதுக்கு முன்னாடி வீக்கில் நான் பல்க் ஆர்டர் கொடுத்துருப்பேன். அதை வந்து போன வீக்கு கொடுத்ததை இந்த வீக்கு தான் வந்து சம்பளம் போடுறப்ப அது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஆட் ஆகும். அது ஒரு 2 ஆட் ஆகிருக்கு போகிறாங்க. பல்க் ஆர்டர்னா ஒன்றும் இல்லை, 2,500 ரூபா வந்து கஸ்டமர் ஆர்டர் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வந்து பேக்கில் வைக்க முடியாத அளவுக்கு தூக்கிட்டு போகணும். அப்போ வந்து வைக்க முடியாத அளவுக்கு தூக்கிட்டு போனால் ஃபோட்டோ எடுத்து போட்டால் வரும். அப்படி இல்லைன்னா பல்க் ஆர்டர் 16 ஐட்டம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா தானாகவே வந்துடும். இல்லை 16 ஐட்டம் தான் கீழே இருக்குது, 2,500 ரூபா கீழே இருக்குது அப்படின்னா அப்போ வந்து ஃபோட்டோ கேட்கும், ஃபோட்டோ கால் பண்ணுவாங்க கஸ்டமர் கேர்லேருந்து, ஃபோட்டோ கேட்கும், ஃபோட்டோ அப்லோட் பண்ணி அவங்க டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து இது 2 வரும். டிப்ஸு பார்த்திங்கன்னா வந்து ஒரு கஸ்டமர், ஒரே ஒரு கஸ்டமர் மட்டும் 200 ரூபா போட்டாங்க பாருங்கள். கஸ்டமர் டிப்ஸு எவ்வளோ, 200 ரூபீஸு. லாங்
பத்து கிலோமீட்டர் டெலிவரி, ஆனால் டிப்ஸே வந்து அதிகபட்சமாக டிப்ஸும் வந்து 200 ருபீஸ் போட்டுருக்குறாங்க. சில பேர் கொடுப்பாங்க, கையில் கொடுப்பாங்க, அப்போ வந்து என்னென்னா வேறு ஏதாச்சும் ஒர்க் சொல்லி கையில் கொடுப்பாங்க. ஆனால் இவர் வந்து ஃபுட்டு மட்டும் ஆர்டர் பண்ணிவிட்டு 200 ரூபா டிப்ஸ், ஹையஸ்ட் டிப்ஸ் கொடுத்துக்கிறாரு. இப்போ பெட்ரோல் அலவன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். நான் ஏர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16,110 ரூபா. நான் ஓட்டின கிலோமீட்டர் 1,100 கிலோமீட்டர் ஓட்டிருக்கிறேன், 1,100 கிலோமீட்டர் ஓட்டிருக்கிறேன், 2,400 ரூபா வந்து ஆயிருக்கு பெட்ரோல் செலவு, 23 லிட்டர்னு போட்டுக்கிறேன். ஆனால் 2,400 ரூபா ஆகலை, அதில் வந்து ஒரு 500 ரூபா பெட்ரோல் மீதி இருந்தது. நெக்ஸ்ட் டே மண்டே வந்து நான் வந்து அதை யூஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, நம்ம இதில் யூஸ் பண்ணிப்போம், நான் நெக்ஸ்ட் வீக்கில் போடும்போது அது கம்மியாகிடும். 3 வாட்டி பெட்ரோல் போட்டுக்கிறேன், 19, 22, 24 பெட்ரோல் 800 ரூபா போட்டுக்கிறேன். இந்த லாஸ்ட்டு போட்ட 800 ரூபாவில் வந்து ஒரு 300-400 ரூபா யூஸ் பண்ணியிருப்பேன், 300 ரூபா வந்து 400 ரூபா யூஸ் பண்ணுவேன். அந்த 500 ருபீஸ் பெட்ரோல் வந்து வண்டியிலே இருந்தது. அது வந்து நெக்ஸ்ட் வீக், அதாவது இந்த வீக் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, மண்டேலேருந்து அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ₹16,110 ஏர்னிங்ஸு, 1,100 கிலோமீட்டர் ஓட்டிக்கிறேன், 23 லிட்டர் பெட்ரோல் போட்டுக்கிறேன், 2,400 ரூபா வந்து பெட்ரோல் போட்டுக்கிறேன். லெஸ் பண்ணால் ஃபைனல் கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13,710 ரூபா கேஷ் இன் ஹேண்ட் ஆயிருக்கு.